நினச்சிக்கலாம்னா அதை அப்படி அடைச்சிட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு ஜாலி இருக்குது, 10 ரூபா அப்படின்னு கிடைக்கும். இந்த ஜாலியை நினச்சிக்கலாம், அது மேலே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்படி குப்பரை தான் அதுக்கு வந்து மூடணும். ஏன்னா நிமித்து மூடினோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஓரத்து வழியே தண்ணி போய் வீடு அது வந்து மோசமாயிரும் வரமா. அதனால் எப்படி மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸே கொடுத்தாச்சு. அதே போல் இப்போ குடிக்க தண்ணி வரும் காலையில், அது வந்து குடிக்கதே வரையாது, அது நீட்டாக இருக்கிறதுக்கு இப்படி கிடைக்கும், 10 ரூபான்னு கிடைக்கும். இதை இப்படி மாட்டிக்கிடுவோம், இதை மாட்டிக்கணும். இப்படி டியூப்பில் இப்படி மாட்டி குடிக்க தண்ணி பிடிச்சிட்டு இதை வச்சுட்டு அடிக்கடி கழுகணும், அது கிருமி இருக்கும். அப்புறம் கிணறு இருக்குது எங்களுக்கு பில்டிங்கில், அது தண்ணி வரும். அதனால் இதை மாட்டி இப்படி 2 இன் 1, அதாவது 2 இன் 1னால் ரெண்டு யூஸாக இருக்கும். அதை மன்னிச்சிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இதில் தண்ணி வந்து வளைஞ்சிக்கிட்டே இருக்கும், வளைஞ்சி சோறு வந்து விழுந்து வம்பா போகிறோங்கிறக்காக நான் நினச்சிக்கிறேன். ஒரு டியூப் இப்படி வச்சு அதில் இப்படி ஒரு பாக்ஸ் ஏதோ ஆர்டர் பண்ணாங்க, அதில் உள்ள இந்த ரப்பர் கணக்கு இருக்கும், அதை நல்லபடி ஜாயின்ல கட்டினா தண்ணி விழாது. விழுறது சோறில் விழுந்து வந்து அது வந்து கசிஞ்சு அது உள்ளே போகுது. அதனால் நம்ம இப்படி கெட்டியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது உள்ளே போகாது. இது வந்து இங்கே வந்து இதில் ஒன்று வச்சுக்கோ, இது வரைக்கும் தண்ணி விடும். அதாவது மேலே இப்போ நம்ம தண்ணி வந்து திறக்கிறோம், தண்ணி திறஞ்சிட்டா மேலே போகுமா, அது அது வந்து தண்ணி நிறைஞ்சிட்டுங்கிறக்காக தான் அந்த குழாய் வச்சு இந்த தண்ணி இங்கே வடிக்கும். இது வடிஞ்சு வடிஞ்சு தான் அந்த செல்ல சிமெண்டெல்லாம் கரைஞ்சி கீழே இருக்கவங்களுக்கு பில்டிங் மோசமாகச்சு. அதனால் அவங்க சொல்லாதனால அது முதல்ல அப்படி பண்ணனே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ காட்ட முடியாது, சின்ன சின்ன சிமெண்ட்டை ஃபஸ்ட்டு பூட்டிட்டு பூசிட்டு குட்டி குட்டி கல்லாக ஓரத்தில் அப்படியே வரிசையாக அடிக்க வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட்டை பூசிச்சேன் சரிங்களா. இந்த தண்ணி வந்து மறுபடியும் அதை வந்து வம்பாக்க கூடாதுக்காக அப்படி நீளமாக குழாய் வச்சு இந்த தண்ணி வந்து இதில் வந்து உள்ளாப்பில் வச்சுருக்கேன். இன்னொன்று, அதாவது நான் ரிசர்ச் பண்ணேன் எம்ஃபில், எம்ஃபில் வந்து அதாவது என் புக்கை சொல்லிக்கிறேன். அதாவது நான் வந்து வாழ்க்கையில் அம்மா அப்பாவுக்கு அத்தை பெண்ணை விட்டு கொடுத்தேன், அம்மா அக்கா தங்கச்சிக்காக பிச்சைக்காரங்க கெட்டிக்கிட்டு பிச்சைக்காரங்களும் 1000 ரூபா சம்பளம் பிக்கணுங்க, 1000 ரூபா தாரவின்னு ஒரு இடத்துல அசிங்க இடமா இருக்கு, வெளியெல்லாம் கட்டுறா இருக்கும், பாத்ரூம் இருக்காது. பாத்ரூம் பார்த்தீங்களா, ஓப்பன் பாத்ரூம் பார்த்துருக்கீங்களா, ஒரு சின்ன ரூம் இருக்கும். கீழே வந்து பீக்குளம் பார்த்துருக்கீங்களா, நான் பார்த்துருக்கேன். நான் வந்து காலேஜில் பெரிய பெரிய இடத்துல படித்ததா, என் ஃப்ரெண்டு வீட்டில் முன்னால் கட்டுறா இருக்கேன்னு கிண்டல் பண்ணேன் ஒரு காலம். ஆனால் நான் வந்து என்ன பாவம் செய்தேனா, அந்த அசிங்கம் வெளியில் கட்டுறாவாக இருக்கும், சாக்கடை இருக்கும், எல்லாம் வெளியே இருக்கலாம். அப்போ அங்கே மராட்டிக்காரங்க கூட, அங்கே தமிழ்காரங்க, நாங்களே எங்கள் அத்தான் வீட்டிலே இருந்தாங்க, பெரிய அத்தான் வீட்டில். அவட்ட சண்டையே போட முடியல, சண்டைக்கு வருவாங்க, அடுத்த ஸ்டேட்டுக்காரி நான் இருக்கால வீடுன்ட்டு எங்கள் அத்தை மாமா வீடு சண்டை வருவாங்க. பாத்ரூம் வந்து உலகத்தில் அப்படி பார்க்க முடியாது, பீ குளத்தை பார்த்து சாப்பிட முடியுமாங்க. அது ஒரு சின்ன ரூம், கீழே பூரா ஓப்பனாக இருக்கும், அதில் தான் எல்லோரும் வெளியே இருப்பாங்க. ஒரு பேக்கெட்டை தூக்கிட்டு போகணும், தாராவினாலே ஆசியாமலே ஸ்லம் ஏறி அப்படி இருந்து நான் கஷ்டப்பட்டேங்க. ராணி எனக்கு 7 வருஷம் மணியடிச்சேன்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து படிக்க வச்சாரு, ஆனால் வீட்டில் வயல் வேலையெல்லாம் பார்க்க போயிருந்தேன். இப்படி இடங்கள்லாம் நான் இருந்தேன், கஷ்டப்பட்டு இருந்தேன் சரிங்களா. இப்போ எம்ஃபில் முடித்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எம்ஃபில் முடித்து ரிசர்ச் மைண்ட் எனக்கு ரொம்ப இருக்கும் சரிங்களா. இப்போ அந்த வீடு எடுத்து நல்லா கெட்டியாச்சு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனாலும் பாத்ரூம் இல்லைன்னு அங்கே பக்கத்தில் பிள்ளைகளுக்கு வேலைனாலும் இங்கே வந்து இருக்கும் சரிங்களா. இப்போ அது ரிசர்ச் மைண்ட் வேலை பார்த்துக்கிட்டே நான் படித்தேன். எம்ஃபில் வந்து என் டாபிக் வந்து பெற சொல்கிறேன், எனக்கு ரிசர்ச் மைண்டு இருக்குங்க, அதை பற்றி நான் பெற சொல்கிறேன். அதனால் என்ன புக்கு, நான் என்னென்ன ஹெல்ப்பு அதில், அந்த புக்கு வந்து உலகத்துக்கே ஒரு கான்ட்ரிபியூஷன் சரிங்களா. அம்மா அப்பாக்கு அத்தை பெண்ணை கொடுத்து அக்கா தங்கச்சிக்காக ரொம்ப ஏழையாக ஒரு 1000 ரூபா சம்பளம் கேட்டினேன், படிப்பு குறையவில்ல, வரதட்சி நிறைய 100 ரூபா பவுன் போட்டால். இப்போ நான் இன்ஜினியர் டாக்டர் கேட்டினா நான் நல்லா இருந்தப்பேன், அக்கா தங்கச்சிலாம் படிச்சிருக்காது, அதனால நான் கேட்டினேன். அதே போல் கெட்டின பாவத்துக்காக இருந்தது. அதுபோல் பிள்ளைகள்லாம் என்னை வளர்த்து பெருசாக்கியாச்சு, எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு படித்து முடித்து 52 வயசில் ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதாவது ரிசர்ச் புக்கு பேர சொல்கிறேன், அது எனக்கு ரிசர்ச் மைண்ட் ஒன்றுக்காக தான் இவ்வளோ கதையை சொல்ல வேண்டியிருக்கு, தப்பாக நினச்சிக்கிறாங்க. இப்போது ஒரு ஐடியா நானே கண்டுபிடிச்சது, ஆர்கமடிஸ் கோட்பாடு அவர் குளிச்சிருக்கையில் தண்ணி வந்து வெளியேறதுனால ஓடினார்லாம். அதே போல் இது உலகத்தில் இது வந்து யாருமே கண்டுபிடிக்காது, என் பையனை வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது இப்போ வந்து இதை வந்து நம்ம கப்பலில் போகிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கப்பல் படகுல யாராவது கீழே விழுந்தாங்கன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வேறு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்க, இது வந்து கீழே போகுது, கீழே போயிட்டு அந்த பக்கெட்டு பாருங்க கீழே போகுது, கீழே போட்டேன் ஒரு நாள், கீழே போட்டோன்னா இப்போ நான் முங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோ பிள்ளையில சின்ன பிள்ளையில முங்குனோம்னா என்ன ஆகும், நம்ம முகத்தை காட்டி இப்படி உள்ள முங்குன்னு வச்சுக்கோங்க பாருங்க, திறந்த இந்த தண்ணி வந்து பைப்பு வந்து குழி தோண்டி போட்டிருக்காங்க. சில இடத்துல பக்கத்தில் தண்ணி இருந்தால் 20 மைல் 20 அடியிலே வந்துடும், சில இது 40 அடி 100 அடி 130 அடின்னு பாவம் உயிரோட பெத்த தாயத்தை போய் எத்தனை பிள்ளைகள பருகி கொடுக்காங்க தெரியுமா. ஒரு சின்ன டெக்னிக் அதை யூஸ் பண்ண நம்ம சொல்லுதான், சின்ன டெக்னிக் இதென்ன கோட்டியாக பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. குட்டி டெக்னிக் உயிரை நிறைய காப்பாத்துங்க சரிங்களா. அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்றாங்க, சின்ன சின்ன டெக்னிக் சொல்லுதாங்க. இப்போ இந்த என்னது இந்த எலுமிச்சங்காயை வெட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு வெளியில வச்சா கந்தசிட்டு போகும், உப்பை கையில வச்சு நீங்க என்னன்னாலும் நினைங்க அது நடக்கும், எல்லாம் நடந்தானக்க நினைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதாங்க சரிங்களா, அவங்க கண்டுபிடிச்சது உண்மை சரிங்களா. இப்போ நான் வந்து இதை ஒரு நாள் போட்டேன், இப்போ வந்து நம்ம முகத்தை கொண்டு உள்ள தள்ளினோம்னு வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளைங்க மூஞ்சில் அப்படி தள்ளி இப்படி உளுந்துரும்,
சரிங்களா. இப்போ இந்த குழாய் கிணறுல இவ்வளோ போல தான் இருக்குங்க. அது தோண்டதை பற்றி ஒன்றும் இல்லை, தோண்டாத அக்ரிகல்ச்சர் எல்லாம் வயல் வேலை எல்லாமே நடக்கும். ஆனால் இது ஒரு சின்ன கான்செப்ட் தாங்க. அந்த மண்ணை கொஞ்சம் அங்கே தள்ளி எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய கல் எடுத்து போடுங்களே, ஒரு குழாய் வந்து இவ்வளோ சின்னதாக இருக்குது. இப்போ நாலு கிளை குழாய், இது வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கணும்னா தண்ணி தோண்ட இதை தோண்டியிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு அம்மா அப்பா ஒரு சின்ன கான்செப்ட் தானுங்க, அதை 10 கோடிங்க செலவழிக்க வேண்டாம். ஒரு 100 ரூபா 200 ரூபா கல் அப்படி இல்லைனாலும் முனிசிபாலிட்டியில் உள்ளவங்க வருவாங்க. அவங்க தூர பெரிய பெரிய கல்லாக இருக்கும், தூக்கவே முடியாது. 4 பேர் தூக்குனாதான் தூக்க முடியும். கல் போட்டிருப்பாங்க, அந்த கல்லை எடுத்து அந்த இப்போ இவ்வளவான குழி தோண்டி போட்டிருப்பாங்க. இதோட கொஞ்சம் பெரிய கல்லாக போடுங்களேங்க, கனத்த கல், 10 பேரை சேர்ந்து தூக்குதா கல்லாக பாடுங்களேன். ஒரு உயிரை காப்பாற்றுவோமே சொல்லுங்க. பிள்ளை பிள்ளைகளாவது வருமுன்னு காப்போன்னு சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு இவ்வளோ கூட தெரிய மாட்டேங்காது. குழி தோன்றவங்களுக்கும் தாய் தப்பா நம்ம பிள்ளை எப்படி இருக்கே உள்ளுமே, அது விதி தான். நானும் 10 தடவை சாக போனேன், சாக போல அது வந்து சும்மா வருவான், சும்மா ரோட்டில் வந்து படுத்துருக்கவனையும் கொழுதது விதி தான். அதே போல எத்தனை பிள்ளைகள் உள்ளே விழுது பிழைக்கணும், 30 பேர் கீழே விழுந்து நம்ம அதான் அவங்க சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 30 பேர் வந்து அவங்களையும் காப்பாற்றிருங்க. அது விதி இருந்தால் தாங்க சாவு வரும், அளவு விடாது. பாம்பு குத்தினாலும் விதி இருந்தால் தான் சாவு வரும், புழு தட்டி உள்ள செத்தவங்கன்னு இருக்கும். அதனால விதி தான், விதி தான். ஆயுளை பற்றி பிறகு சொல்கிறேன், ஏன் அப்படிலாம் நடக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஆயுளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் உண்டு சரிங்களா. ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ, இப்போ இந்த பையன் பாரு சுஜித் ஐயோ பாவமாக இருக்கும், அதுக்கு அந்த பையனுக்கு அவ்வளோதான் விதி. அதாவது நம்ம கடவுள் நம்ம உங்களுக்கு தெரியும், தலையில் வந்து எழுதி வச்சுருப்போம் பிறக்கையிலே என்ன இருக்குது என்னடுன்னு விதி. இதில் சாவுந்தே வச்சுருக்கோம், அதை வந்து யாராலுமே அழிக்க முடியாதுங்க. நம்ம பிள்ளைகள் வயிற்றில் நம்ம இருக்கையில் கையை இப்படி மடக்கி வச்சுருப்போம், வயிற்றில் குழந்தைகள் இப்போ மடக்கி வச்சுருக்கோம்மா, அப்போ பிஞ்சு வரலாறு. சின்ன பிள்ளைகள் கையை நம்ம இப்படி வர அமுக்கணும்னா அது வந்து அந்த குறி விழும், அந்த அடையாளம் விழும். அதனால நம்ம வயிற்றில் இருக்க இப்படிங்கோ இப்படிம்போம். என் பிள்ளையெல்லாம் வயிற்றுல இங்கேருந்து அங்கே போவோம், மண்டையை தடவை விட்டு அங்கே ஓடும், அங்கே ஓடும், குதிக்கும், வைக்கும் சரிங்களா. இப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதனால நம்ம அந்த பிள்ளைகள் இப்படி கையை வைக்கும், இப்படி வைக்கும், வயிறு பசங்க அப்படி இப்படி துள்ளும், அதுதான் அந்த ரேகை புரிஞ்சுங்களா. அதே போல் நம்ம வயிற்றில் இருக்கையிலேயே கடவுளை எழுதி வச்சுருப்போம். நம்ம மூளை அந்த மண்டையில் வந்து அந்த மூளையில் வந்து நிரப்பதுக்கு முன்னால் உள்ளே வந்து சித்திரகுப்தா வந்து யமதர்மா சித்திரகுப்தா அவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இன்னென்ன நாள் இந்த ஒரு இப்போ நாங்கள் வந்து இருக்கோம்னா விதி தான் சரிங்களா. வேறு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாக்கா அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னு என் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் அன்னைக்கு விதி சரிங்களா. அதனால் தலையில் எழுதி வச்சது, என்ன வயசில் இவனுக்கு என்னது, என்ன வயசில் என்னது, அது வந்து அன்று எழுதுனா எழுத்தா அழிக்க முடியாதுன்னே சொல்லியிருக்கேன். அவள் அன்று ஆண்டவே எழுத எழுத்தா அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறான் புரியுதுங்களா. அதனால 10 தடவை சாக போய் யமனை அது ஒரு கதையாக சொல்ல வந்தவ சரிங்களா. அதனால் அவரோட விதி பிள்ளைகளாம் என் கையை விட்டுட்டு ஒரு ஆட்டம் கிராஸ் பண்ணிச்சு. அம்மா நான் கிராஸ் பண்ணி சின்ன பையனாக இருக்கேன், என் பெரிய பையன் அந்த அவள் கண்ணை முடிக்கிட்டே மாவன் செத்துட்டான்னு வீட்டில் உட்காந்து அழுதும். ஒரு நிமிஷம்னா அந்த சட்டன் பிரேக் போட்டாங்கல்ல என் பையனா, என் கண்ணு முன்னாலே 100 ரூபா போயிடுவாங்க விதிங்க. ஆனாலும் நம்ம மனுஷன் அதுக்காக நமக்கு விதி அப்படின்னு சொல்லிட்டு விதி இல்லை கடவுளை என்ன காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு நம்ம கரண்டில் போய் கையை வைக்க முடியுமா, கரண்டில் போய் கையை வச்சோம்னா ஈரக்கையோடு வைக்கணும்னு வச்சு கரண்ட்